Hi, hello, new Samsung Galaxy Z Fold 3. Latest model, latest arrival. The phone la pudusa enna kuduthirukanga appdin paakalam. Galaxy Z Fold 3. Idhukku munadi yerkenave Z Fold 1 2 vandirukku. Idhu vandu third generation. Third generation la enna enna update panni kuduthirukanga appdin nam paaka porom. Z Fold 3 porutha varaikkum mukkiyama naal vishayam avanga kuduthirukanga pudusa enna appdin solli paakumbodhu world first under display camera appdin solli kuduthirukanga. Enna nu paakumbodhu first time display உள்ள கேமராவோட வருது மொபைல் இது வந்து வேற எந்த பிராண்ட்லயுமே எந்த மொபைல்லயுமே இந்த மாதிரி ஒரு கேமரா இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி ரெண்டாவது பார்க்கும்போது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் எஸ் பென் சப்போர்ட் உள்ள ஃபோல்ட் மொபைல் இது மட்டும்தான் இதுக்கு முன்னாடி மோட்ரோலா எல்ஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபோல்டு லான்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த ஒரு மொபைல்லையுமே உங்களுக்கு எஸ் பென் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் ஃபோல்டு த்ரீல எஸ் பென் சப்போர்ட்டோட கொடுக்கும் அடுத்தது பார்த்தோம்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் IP68 அப்படின்னா வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட கொடுக்குறாங்க சேம் அதே மாதிரி எந்த ஒரு பிராண்ட்லயுமே இது வரைக்கும் ஏன் சாம்சங்ல கூட இதுக்கு முன்னாடி அந்த ஜென்ரேஷன்ல எதுலையுமே வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தது கிடையாது ஃபோல்டு த்ரீலையும் அது வருது அடுத்தது பார்த்தோம்னாக்க மோஸ்ட் டியூரபிள் அண்ட் டைனமிக் டிசைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஒரு ப்ரீமியம் லுக்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே பக்கா ப்ரீமியம் லுக்ல இருக்கும் அடுத்தது உள்ள மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கவர் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்க்கும்போது 6.2 inches டைனமிக் அமோலிடி வித் 2x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இதுக்கு முன்னாடி டைனமிக் அமோலிடி சாம்சங்கில் கொடுத்துருக்கோம் ஈவன் இருந்தாலும் இதில் கொடுத்துருக்கிறது அதை விட இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட இன்னர் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்க்கும்போது இது 7.6 inches வருது 7.6 inches தூஸ் டைனமிக் அமோலிடி வித் 2x ஜூமோட கொடுத்துருக்காங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் மேஜராக டிஸ்பிளேல பிரைட் அண்ட் ட்ரூ டு லைஃப் கலர்ஸோட கொடுத்துருக்காங்க அது வந்து உங்களுக்கு இமர்சிவ் வியூ அப்படின்னு இருக்கும் இந்த மொபைல் நீங்கள் ஃபோல்டு 3 நார்மலாக யூஸ் பண்ணும்போது இதோட எதுக்கு நான் இதை யூஸ் பண்ணணும் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எதுக்கு நான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா ஒரு தியேட்டர் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் அல்லது ஒரு கேம் ரூம் உங்கள் பேக்கெட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் சேம் மூணுமே சேர்ந்தது தான் இந்த ஃபோல்டு 3 நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தாராளமாக தெரியும் இதோட மெயின் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சைட் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க இல்லை பவர் பட்டன் வித் சைட் ஃபிங்கர் பிரிண்ட்டோட கொடுத்துருக்காங்க இது அவுட்டர் பாடி பொறுத்த வரைக்கும் ஆர்மர் அலுமினியம்ங்கிற மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு 80% உங்களுக்கு டியூரபிளாக இருக்கும் ஓப்பன் பண்ணும்போது ஸ்க்ராச் ஃப்ரீ டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க ஸ்க்ராச் ஃப்ரீ டெக்னாலஜி மீன்ஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கிறத விட 2x டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க ஸ்க்ராச் ஃப்ரீ டெக்னாலஜி உள்ள உள்ள இன்னர் டிஸ்பிளே உங்களுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 100 times நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்தாலுமே டெய்லி உங்களுக்கு 7 years இதை யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு டெக்னாலஜி தான் உள்ள ஃபுல்லி 80% டியூரபிலிட்டியோட கொடுத்துருக்காங்க இதோட கேமரா அப்படின்னு மெயினாக கேமரா பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் கேமரா 12 megapixel ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் லென்ஸ் அல்ட்ரா வைட் லென்ஸ் அண்ட் டெப்த் லென்ஸ் மூணுமே 12 megapixel அல்ட்ரா வைட் லென்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸோட F1.8 வேல்யூவோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இருக்கிறதுலே மேக்ஸிமம் உங்களுக்கு சூப்பர்வான கிளாரிட்டியில் இந்த கேமரா நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம் ரியர் கேமராவை பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா வைட் லென்ஸை பொறுத்த வரைக்கும் 120 degrees வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணி அல்ட்ரா வைட் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இன்னர் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 megapixel கேமராவோட கொடுத்துருக்காங்க F2.2 வேல்யூவோட கொடுத்துருக்காங்க கவர் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 10 megapixel கேமரா வித்து F2.0 வேல்யூவில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் இன்னொரு ஃபியூச்சர்ஸ் மெயின் ஃபியூச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல நார்மலாக நீங்கள் ஒரு மொபைல் யூஸ் பண்ணும்போது மல்டி விண்டோவில் தான் ரெண்டு விண்டோவில் தான் யூஸ் பண்ணலாம் பட் ஃபோல்டு 3 பொறுத்த வரைக்கும் 4 windows நீங்கள் யூஸ் பண்ணலாம் சேம் டைமில் நீங்கள் 4 windows ஒர்க் பண்ணலாம் இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்க்கும்போது டியூஎல் ஸ்பீக்கர் டியூஎல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்டாக இருக்கும் ஒரு ரியலாகவே உங்களுக்கு ஒரு தியேட்டரில் பார்க்குற எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு டிஸ்பிளேவாக இருக்கும் இல்லை அவுட் ஸ்பீக்கராக இருக்கும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தியேட்டர் எஃபெக்ட் இருக்கும் இல்லை ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 888 5nm ப்ராசஸரோட கொடுத்துருக்காங்க அதனால் மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும் கேமிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸோட ஃபோல்டு 3 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இதில் 4400 mAh வித் ஏ பேட்டரியோட கொடுத்துருக்காங்க ஏ பேட்டரிங்கும் போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க உங்களோட யூசேஜை மானிட்டர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆப்டிமைஸ் பண்ணி தரதுனால உங்களுக்கு சாலிடாக இது 1 day பேட்டரி அடுத்தது இதில் கேமரா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் டியூயல் ப்ரிவியூ மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டியூயல் ப்ரிவியூ மோடுங்கிறது ஒன்றும் இல்லை நீங்கள் செல்ஃபி எடுக்கும்போது செல்ஃபி எடுத்ததுக்கப்புறம் ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணாமல் எடுத்துகிட்டே இருக்கும்போது எல்லா ஃபில்டர்ஸும் நீங்கள் ஆட் பண்ணி இமோஜிஸ் அந்த ஃபில்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிவியூவே ஆட் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்தது ரியர் கேமரா செல்ஃபியும் கொடுத்துருக்காங்க புதுசாக
இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஃபோல்ட் 3யோட கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்கோம். இது போல இன்னும் நிறைய வீடியோஸ்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.